ஊருக்குள்ள நுழைஞ்சு வந்தது முதல்ல கஞ்சி, பழைய சாப்பாடு. பழைய சாப்பாடு தான் எனக்கு அது வந்து என்னோட உயிர். அது கஞ்சினா உயிரை விட்டுருவார் போலயே. கஞ்சிதான் எப்பவுமே பிடிக்கும். இங்கே வீட்டில் இல்லைன்றாலும் எங்கள் ஊருக்கு சொந்தக்கார வீட்டில் கூட போய் நைட்டு கஞ்சி வாங்கி வந்துடுவேன். வாங்கி வந்து நைட்டு கொடுத்துருவேன். பையன் கேட்பானு? ஆமாம், கேட்டுட்டேன் சாப்பாடு இப்போ வேணும் அப்படின்னு இல்லை, யாருக்கெல்லாம் கஞ்சி வாங்கினது கொடுப்பேன். கஞ்சி தான் சீக்கிரட் ஆஃப் எனர்ஜியா? இல்லை, ஆமாம், அது கூட உண்மைக்கு கஞ்சி நல்லது, ரொம்ப நல்லது. ரெண்டாவது இங்கே வந்துட்டாலும் எனக்கு அது முதல்ல என்னோடய இது ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி கஞ்சி இருக்கானே கேட்பேன், ஃபோன் பண்ணி இருக்காமா அப்படின்னு கேட்பேன். இருக்கட்டா அப்படின்னு சில நேரத்தில் கஞ்சி இருக்காது, வேண்டிக்கிட்டே இருக்கும். ஐயோ வெட்டினு கஞ்சி கேட்பானே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் எங்கள் அத்தை வீட்டில் எங்கேயாவது இருந்துச்சுருந்தா உங்கள் சொந்தக்காங்க வீட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடும். ஓ, வாங்கிட்டு வந்து வச்சேன். அது மோர் ஊற்றிடுவாங்க. ஓ, இந்த தயிர் போட்டுருவாங்க. சின்ன வெங்காயம், இது பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகா லைட்டாக கீறி கீறி உள்ளே உப்பு வச்சு வதக்கிடுவாங்க. எச்சு ஊற மாதிரி இருக்கேன். இப்போ டப்பது நான் மலேசியா போனால் கூட, சிங்கப்பூர் போனால் கூட அங்கே எனக்கு கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ சத்து இருக்குதுல்ல, சொல்லுவாங்க ஃபைபர், ஃபைபர் நிறைய இருக்குமா? ஓடு, இந்த டெஸ்ட் கிடைக்குமா? ம், கையை உள்ள விட்டு ஒரு விரட்டு விரட்டு ஒரு கலக்கு கலக்கி. ஆமாம், அமிர்தமாக இருக்குங்க. லைட்டை தட்டுங்க. சரி கொடுங்க. ஊறி வச்சா இருக்கு, நல்லா ஊற்றுங்க. போதுங்க, லைட்டு அதை சாப்பிட்டுட்டு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கங்க. சரி, பிறந்து வளர்ந்தது இங்கே தான். ஆமாம், ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது சின்ன வயசில் இந்த அந்த தெரு அந்த குடும்பம் மட்டும் நடக்கவே இல்லை. போய் சொல்லாதீங்க. இல்லை இல்லை இல்லை, நம்ம ரெடியாக தான் இருந்தேன். அப்படி அசம்பாவது எதுவும் நடக்கவே இல்லையா? இதே நாங்கள் குளிக்கிற கிணறு, சின்ன சின்ன வயசில் நாங்கள் குளிக்கிற கிணறு. ஆ, ஆமாம், இப்போ அதிகமாக அது யூசஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் அதை அதிகமாக பயன்படுத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்கான் தெரியலையா? தண்ணி இருக்கும், இருக்குது, அதிகமாக பயன்பாட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பசங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் பார்ப்போம். உள்ள மேலே ஏறிக்கிட்டு தோப்புக்காரங்க சொல்லுவாங்க, தேவை குளிக்கிற தவிர மாமனை இங்கே தேவையில்லை பண்ணக்கூடாண்டுவாங்க. ஏன்னா நாங்கள் எதுவும் தேங்காய் பிடுங்குவோம். சல்லு சல்லுத்தன் மேலே ஏறி ஓகே, ஒவ்வொரு ஆண்டு இல்லை குலையில் கட்டிடுவானுங்க. கட்டிட்டு ஒரு மூணு டக்குன்னு கீழே கேரை தொங்க விட்டுவாங்க, லென்த்தை விட்டுருவாங்க. மூணு கேரு நாங்களும் போய் உட்காந்து பிடிச்சிக்கிடுவோம். இங்கே ரெண்டு மணி அங்கங்கே பதுங்கியிருப்பாங்க. யார் இந்த இவங்க இந்த இடத்துக்காரங்க இப்படி வந்துட்டு போவாங்களே, பார்த்துட்டு டம்மு டம்மு டம்முன்னு எழுப்பாங்க. பொத்து பத்து பத்து மணி விழுந்துடும். டாக்கர் எடுத்துகிட்டு ஒடிப்பி கிணத்துக்குள்ளே போட்டு உள்ளே குளிச்சுக்கிறது, படிக்கு இங்கே தள்ளிடுவோம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் போன அப்புறம் எடுத்துறது, கைலிக்குள்ளே போட்டு தூட்டு போயிடுறது. குளிக்க விட்டது குத்தமாக? ஆமாம், ஆமாம், சேர்ந்து தண்ணிக்குள்ளே உள்ளே வச்சுட்டு வந்துடுறது. இவங்க போயிட்டு இவங்களுக்கு முன்னாடி அது மேலே வந்துடும். ஆமாம், உள்ளே வச்சு பாட்டத்தில் டக்குன்னு ஆளுக்கு வந்துடுவாங்க. டக்குனு தூக்கி போட்டு உள்ளே பிடிச்சி போகிறது என்னமோ, உள்ளே போய்ட்டு ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிற மாதிரி.